வணக்கம், அக்கறை யோகா மையம். நான் உங்கள் ஜெயக்குமார். நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தோம். வீடியோவில் வந்து ஒரு விளையாட்டு. இப்போ வேறு ஒன்று நான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்துக்கோங்க. அதை வந்து சதுரமாக கிழிக்கணும். இது என்ன பண்ணுறீங்க, இப்படி இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்து வரேன். இப்படி இப்படி பண்ணிங்கன்னா ஸ்கொயர் கரெக்டாக வரும். சதுரமான பேப்பர் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்களா. இப்போ இந்த விளையாட்டுக்கு என்னென்னா, இதை நான் ஒரு பாகத்தை கிழிச்சிடுவேன். மொத்தம் நாலு பாகம் இதில் வரும். மடிச்சுமா சதுரமாக மடிச்சுமா நாலு வரும். இப்போ ஒரு பாகத்தை நான் கிழிக்க போகிறேன். இப்போ இதில் நாலு பாகமாக இருந்தது, ஒரு பாகத்தை நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த மூணு பாகம் இருக்கா, இந்த மூணு பாகத்தை இது இது நாலு பிட்டாக கிழிக்கணும். ஒரே மாதிரி கிழிக்கணும். பார்த்தீங்களா, கிழிக்க முடியும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இது ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் ரெடி பண்ணி நீங்கள் மூளைக்கு நல்லா வேலை, க்ரியேட்டிவ் நல்லா ஆகும். இது பார்த்துக்கோங்க, இது நாலு பிட்டாக கிழிக்கணும். முயற்சி பண்ணுங்கள். கிழிச்சிட்டிங்கன்னு வைங்க, ஆனால் மற்றவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. உடனே விடை சொல்லாதீங்க, ஏன்னா விடை சொல்லக்கூடாது. உடனே அவங்க முயற்சி பண்ணட்டும். முயற்சி பண்ண பண்ண தான் அவங்களுக்கு இன்னும் மூளை நல்லா வேலை செய்யும். அதனால் நீங்கள் இந்த விளையாட்டும் நீங்கள் இன்றைக்கி அடுத்தது இதை செய்யுங்க. இப்போ இதை யார் யாரெல்லாம் கரெக்டாக கிழிச்சிட்டிங்களோ அவங்க வந்து சிம்பிளாக ஒரு வேலை செய்யுங்களேன். ஒரு ஃபோட்டோ இதை எடுங்க. அந்த வடிவத்தை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்ருங்க. அது நான் பார்த்துக்கிறேன். இல்லைன்னா அடுத்த வீடியோவில் வந்து அதுக்கு விடை சொல்கிறேன். அதே மாதிரி ஏற்கனவே அந்த 1 2 3 1 2 1000 வரைக்கும் எல்லாம் சொல்லியிருந்தல, அதையும் கரெக்டாக எழுதியிருந்தீங்களா, அதையும் ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதையும் பார்க்கலாம். ஏன்னா இது பகிரும் போது தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வமும் ஒரு ஊக்கமும் இது ரெடியாகும். இது நல்ல ஒரு கவனப்பயிற்சி. இந்த கவனப்பயிற்சி நீங்கள் செய்ய செய்ய என்னென்னா, 100% எல்லா வேலையும் முழுமையாக செய்யலாம். அந்த முழுமையாக செய்ய செய்ய நமக்கு வெற்றி வந்து ரொம்ப அருகாமையில் வந்துடும். இது குழந்தைங்களும் செய்யலாம், பெரியவங்களும் செய்யலாம். இது பெரியவங்க ஒரு துறையில் இருப்பாங்க, அவங்க ஏதாவது ஒரு தடுமாற்றம் இருந்தாலும் இந்த ஒரு கவனம் வந்து அவங்களை சரிப்படுத்தும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது பெரிய உதவியாக இருக்கும். அவங்க எந்த துறையை சேர்ந்தாலும் அதில் வந்து அவங்க ஃபெயிலியர் ஆகாமல் சக்ஸஸை கொண்டு போகிறதுக்கு இந்த கவனப்பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விளையாட்டு வந்து நாளைக்கு சொல்கிறேன். வணக்கம்.